ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தோம் அப்படின்னா 97 மார்க் வந்து இந்த டாபிக் நம்ம படித்தோம் அப்படின்னாலே ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ண முடியும். நம்மளோட 6th to 12th வரைக்கும் வரக்கூடிய தமிழ் புக்கில் இதில் மோஸ்ட் ஆஃப் வந்து இது கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா பாரதியார் பற்றி படித்தோம் அப்படின்னாலே இதுலேருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 7 to 8 மார்க் வந்து நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். இவரோட இயர் பேர் வந்து சுப்பிரமணிய ஆகும், சுப்பையா என அழைக்கப்பட்டார். இவர் சின்னசாமி ஐயாருக்கும் லக்ஷ்மி அம்மாளுக்கும் மகனாய் பிறந்தார். இவரது ஊர் பார்த்தோம் அப்படின்னா தூத்துக்குடியில் உள்ள எட்டியபுரம். இவரது காலம் பார்த்தோம்னா 11/12/1882, அதிலிருந்து 1921 வரைக்கும் இவரோட காலம். பாரதியார் வந்து 7 வயதுலேருந்து தமிழ் கவிதை எழுத ஆரம்பித்தார். 11 வயதில் பேச்சு போட்டியில் வென்றார். எட்டியபுரம் மன்னர் மற்றும் சமஸ்தான புலவர் இவருக்கு பாரதி என பட்டம் அளித்தார். June 1897 இவருக்கு பாரதியாருக்கு 15 வயது நிரம்பிய போது செல்லம்மாள் என்றவர் வந்து இவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. காசியில் 2 ஆண்டுகள் தங்கியிருந்து பாரதியின் ஆளுமையில் பெரும் மாற்றம் ஏற்பட்டது. முறுக்கு மீசை, சீக்கியர்களின் தலைப்பாகை மற்றும் வீரக்கொடை நடையினை தனக்கே என இவருக்கு வந்து நிறைய பேர் இருக்குது. ஓர் இதழாக சிறியராக பாரதி இளம் வயதில் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு பத்திரிகையாளராக மற்றும் துணை பத்திரிகையாளராக 1904 தொடங்கினார். சக்கரவர்த்தினி என்ற இதழை 1905 வந்து தொடங்கினார். கர்மயோகி, பாலபாரதம் முதலிய ஆங்கில இதழ்களை நடத்தினார். இந்தியா 1906, விஜய, தினசரி, சூரியோதயம் போன்ற இதழ்களின் ஆசிரியராக இருந்தார். சென்னையில் ஜனன சங்கம் என்ற அமைப்பை தோற்றுவித்தார். இது இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க, சென்னையில் ஜனன சங்கம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா பாரதியின் பாடல்கள் வந்து முதலில் மரளி அறிமுகம் செய்தவர் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாரதியர் வந்து பாடலாசிரியர் மற்றும் ஒரு தேசியவாதியாக கவிதையில் சுயசரிதம் எழுதிய முதல் கவிஞர் இவர் தான். அதே மாதிரி பாடல்களுக்கு தாமே மெட்டு அமைத்தவரும் இவர் தான். நிவேதிதா தேவியை சந்தித்த பின் பாரதி தீவிரவாதியானார். 1908 சுதேசி கீதங்கள் எனப்படும் உணர்ச்சி மிக்க பாடல் தொகுப்பை வந்து இவர் இயற்றினார். பாண்டிச்சேரிக்கு 1908 சென்றார். பாண்டிச்சேரிக்கு எப்போ சென்றார் தான், 1908. கடலூரில் 1918 நெருங்கிய போது அவர் கைது செய்யப்பட்டார். பாரதி கைது செய்யப்பட்ட ஆண்டு பார்த்தோம்னா 1918. பாரதியார் 1919 சென்னையில் ராஜாஜி வீட்டில் மகாத்மா காந்தியினை சந்தித்தார். அதுக்கப்புறம் அதான் 1919 சென்னையில் ராஜாஜி வீட்டில் தான் சந்தித்தாங்க. அப்புறம் இவருடைய இளமை காலத்திலேயே வந்து தமிழ் தேசிய தலைவர்களிடம் வந்து நல்ல உறவு வைத்தார் இவர். அதே வ.உ. சிதம்பரம், சுப்பிரமணிய சிவா, மண்டையம் திருமாலாச்சி, சீனுவாச்சாரி போன்றவர்களும் உறவு வைத்தார். அதுக்கப்புறம் பார்த்தா பாரதியாரின் பாடல்கள் முதன் முதலில் வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தோம்னா கிருஷ்ணசாமி ஐயர். பாரதியாரின் பாடல்கள் ஏவி மெய்ய செட்டியாரிடமிருந்து வாங்கி நாட்டுடைமையாக்கியவர் வந்து ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். வந்து இவரை வந்து பாடலை வந்து மெய்ப்பித்தவர். அடுத்தது சமூக சீர்திருத்தவாதியாக பாரதி. மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் இவர். தற்கால பெண்களுக்கு சக்தி என்ற அடையாளத்தை ஏற்படுத்தியவர். பாரதியார் சாதி அமைப்புக்கு எதிரே செயல்பட்டவர். இவர் முஸ்லீம் நடத்தும் கதையில் தேநீர் பருகினார். தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களுடன் சேர்ந்து தேவாலயத்திற்கு சென்று அனைத்து விழாக்களிலும் பங்கேற்றார். இவர் குழந்தை திருமணம், வரதட்சணை முதலியவற்றை தீவிரமாக எதிர்த்தார். ஆனால் விதவை திருமணத்திற்கு ஆதரித்தார். பாரதி தன் பூநூலை கனகலிங்கம் அப்படின்ற ஆதிதாவிடத்துக்கு அளித்திருக்கிறார். பாரதி பற்றிய பிற தகவல்கள். தற்போது புகழ்பெற்று விளங்கும் பாரதியின் படத்தை வரைந்தவர் வந்து ஆர்யா என்ற பாஷ்யம். பாரதியருக்கு மகாகவி என்ற பட்டம் கொடுத்தது வந்து ராமசாமி ஐயங்கார். அதாவது ராமசாமி ஐயங்கார் தான் மகாகவி என்ற பட்டம் கொடுத்தா இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க. பாரதி சங்கத்தை தோற்றுவிட்டவர் வந்து கல்கி. இவருடைய கவிதை தொகுப்பிலான காட்சி என்னும் தலைப்பின் கவிதை வந்து வசன கவிதையாக எடுத்துக்காட்டப்படும். ஆங்கிலத்தில் ப்ரோஸ் போஸ்ட்ரி ஃப்ரெஷ் என்றழைக்கப்படும் இவ்வடிவம் வந்து தமிழ் பாடலாக அறிமுகப்படுத்தப்பட்டது. சர்வஜன மித்ரம், ஞானபானு காமஷ்வேல், கலைமகள், தேசபக்தன், காந்தரகாரம் போன்ற இதழ்களுக்கு வந்து இவர் வந்து படைப்புகளை வெளியிட்டார். தமிழ் இதழ்களில் தமிழ் மாதம், ஆண்டு, குறிப்பிடும் முறையை கையாண்டதில் முன்னோடியாக அதுபோல் தமிழிலும் தலைப்பிடுவதற்கு மகுடமிடல் என்ற முதலில் கூறியவர் வந்து பாரதி தான். தமிழில் புதின வகைக்கான பாரதியின் பங்களிப்பு அவரின்
சந்திரிகையின் கதை 1920 வந்து அவர் முற்று பெறாமல் முதல் பாகத்துடன் முடிந்து விடுகிறது. இப்பதினம் வந்து பாரதியின் இறுதி கால நூலாக அறிவிக்கப்படுகிறது. பாரதியார் ஒரு தேசிய கவிஞராக கருதப்படுகிறார். இவரோட இறுதிச் சடங்குகளை பார்த்தோம்னா 14 நபர்கள் மட்டுமே பங்கேற்றனர். இவரோட இறுதிச் சடங்கில் பார்த்தோம் அப்படின்னா 14 நபர்கள் மட்டுமே பங்கேற்கினர். கட்டுரை புனை பெயர்கள் இளசை சுப்பிரமணியன், சாவித்ரி, சீசு பாரதி, வேதாந்தி, நித்திய தீரர், உத்தம தேசபிராமின், ஷெல்லிதாசன், காளிதாசன், சத்திதாசன், ரிஷிகுமாரன், காசி, சரஸ்வதி, பிஞ்சு காளிதாசன், செல்லம்மா, கிருஷ்ணன், சக்கரவர்த்தினி. இதெல்லாம் வந்து இவரோட கட்டுரை புனை பெயர்கள். பாடியவை அப்படின்னு பார்த்தோம்னா இவர் தேசிய பாடல்கள், சுதந்திர பாடல்கள், தலைவர் வாழ்த்துக்கள், பக்தி பாடல்கள், சமூக பாடல்கள், கண்ணன் பாட்டு, புதிய ஆத்திச்சூடி, வசன கவிதை மற்றும் முப்பெரும் பாடல்களை பாடியிருக்காரு. முப்பெரும் பாடல்களை வந்து பாடியிருக்காரு. முப்பெரும் பாட்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாருக்குமே தெரிஞ்சது, கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம். பாஞ்சாலி சபதம் வந்து ஒரு கண்ட காவியமாகும். கண்ட அப்படின்னா துண்டு பகுதி, கண்ட அப்படின்னா துண்டு பகுதி, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞானரதம், நிலவும் மான்மீனும், காற்றும், சந்திரிகையின் கதை, தராசு முதலிய உரைநடை இலக்கியங்களையும் வந்து இவர் எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம் வாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புகழ் உரைகள். தமிழுக்கு தொண்டு செய்வேன் சாவதில்லை, தமிழ் தொண்டன் பாரதி தான் செத்ததுண்டோ, இது வந்து இவளோட புகழுரை. பைந்தமிழின் தேர்ப்பாகன் செந்தமிழின் தேனி, சிந்துக்கு தந்தை குவிக்கும் கவிதை குயிலின் நாட்டின் கவிக்கும் பகையே, கவிக்கும் கவிமுரசு நீ, நீடு துயில் நீங்க பாடி வந்த நிலா, காடு கமலம் கற்பூர செற்கோ, கற்பனை ஊச்சம் கவிதையின் புதியல், திறம்பாட வந்த மரவன் புதிய அறம்பாட வந்த அறிஞன் என்னென்று சொல்வோம், என்னென்று சொல்வோம். தமிழின் பாரதி தகுதி பெற்றதும், தமிழால் பாரதி தகுதி பெற்றதும், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும், இது வந்து எழுதுனது யாருன்னு பார்த்தோம்னா பாரதிதாசன். பாரதியார் ஒரு அவதார புருஷர். இவர் நூலை தமிழர் வேதமாக கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா பரளிசு நெல்லையப்பர். பாரதியை நினைத்திட்டாலும் சுதந்திரத்தின் ஆவேசம் சுருக்கென்று ஏறும் இந்திய நான் என்றிடும் நல்ல இருமாப்பு உண்டாகும். நல்லிருமா, இதையே சொன்னவங்க யாருன்னு பார்த்தோன்னா நாமக்கல் கவிஞர். பாட்டுக்கு ஒரு புலவன் என பாராட்டப்பட்டவர் வந்து பாரதியார். பாரதியாரின் மேற்கோள், யாமறிந்த மொழிகளிலேயே தமிழ்மொழி போல் இனியாவதும் எங்கு காண்போம், மேதுரா தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும், சொல்லில் உயர் தமிழ் சொல்லோ அதை தொழுது படித்திட பாப்பா, பிற நாட்டு நல்லறியின் சாத்திரங்கள் தமிழ்மொழியில் தமிழ்மொழியில் பெயர்த்தல் வேண்டும், இரவாத புதுநூல்கள் இயற்றல் வேண்டும், செஞ்சிடுவோர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திருக்கும் சேர்ப்பீர். இதை வந்து மத தர்மம் இழிவு செய்யும் மடமையை ஆண்களோடு பெண்களும் சரிநிகர் சமமான வாழ்வோம் இந்த நாட்டிலே, ஏழை என்றும் அடிமை என்றும் எண்ணும் இல்லை என்றும் எவனும் இல்லை, சாதியில் வாழிய பாரத மனிதர் நாடு நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல், எல்லாரும் ஒரே குலம் ஒரே இனம் எல்லாரும் இந்நாட்டு மன்னர், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கிற அனைவரும் தாழ்வு, புண்ணியங்கோடி ஆங்கர் ஏழைக்கு எழுவதனை மனதில் உறுதி வேண்டும், வாக்கில் இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், பாட்டினின் நெஞ்சை பறிக்கொடுத்து பாவியன் பாட்டினின் போல் ஆச்சரியம் பாரிமின்றி இல்லையடா, தனி ஒருவனுக்கு உணவு இல்லையெனில் இச்சங்கதியின் அறிந்திடுவோம், காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், செப்பு மொழி 18 முடையாள் வானில் எந்தன் சிந்தை ஒற்றுமடை, தர்மத்தின் வாழ்வுதனை சூவும் கருவம், தர்மம் மறுபடியும் எல்லாம் கண்டொண்டோம் பொறுத்திருப்போம், காலம் மாறும் செந்தமிழ் நாடென்னும் போது நீலே சிந்து நதியின் மீசை, பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நச்சவ வானிலும் நன் சிறந்தவன் என்று பிறந்தவன் என்று முழு இயல்பினை எங்கள் தாய் பாரத தாயின் தொன்மை பற்றி பாரதியார் கூறியது. இக்கருத்து தமிழ் தாய்க்கு பெருந்துறையராக உள்ளது.
இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ் தாயை பற்றி நம்ம பாரதியார் எப்படியெல்லாம் பாடியிருக்காருன்னு சொல்லிட்டு, உண்மையும் புறமோங்கும் உலகு என்ன முன்னே சித்தர் பலர் இருந்தரப்பா, யானும் வந்தேன் ஒரு சித்தர், இந்த நாட்டில் ஜாதி மதங்களை பார்ப்போம், உயர் ஜன்மம் இந்த தேசத்தில் எய்திராயின், வேதியராயினும் ஒன்றே அஞ்சு, வேறு குலத்தராயினும் ஒன்றே, ஆணும் பெண்ணும் சமமாக கருதப்பட்டால் மட்டுமே உலகம் அறியும் மற்றும் புத்தி கூர்மையில் சிறப்பும் பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவரை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டாப் இதை வந்து நம்ம என்ன, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 6th-10th வரைக்கும் இதில் மோஸ்ட் ஆஃப் கவர் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தோம்னா பாரதிதாசனை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பேராகிராஃப் உங்களால் படிக்க முடிஞ்சால் நீங்களே படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பேராகிராஃப் இப்போ நான் படிக்கிறேன் பாருங்கள். வானை அளப்பும் கடல் மீனை அளப்பும் சந்திர மண்டலத்திலும் கண்டு தெளிவோம், சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம், வெள்ளி பனிமலையின் மீது உலாவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பம் விடுவோம், கங்கை நதிபுரத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்ளுவோம், சிங்க மராட்டியருக்கு கவிதை கொண்டு சேர்த்து தத்தங்கள் பரிசளிப்போம். நெக்ஸ்ட்டு நாட்டத்தில் கொள்ளரடி கிளியே நாளில் மரப்பாரடி, பள்ளி தலைமணத்து கோயில் செங்கோலோம், எங்கள் பாரத தேசம் என்றும் தோல் கொட்டுவோம், வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவே வானம் அளந்து அனைத்து மலைத்திட வன்மொழி, வாழியவே ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே, எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே, சூழ்கழி நீங்க தமிழ்மொழி ஓங்க துலங்கு வையகமோ, தொல்லை வினதொரு தொல்லை அகன்று சுழற்களி தமிழ்நாடே, வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழியே, வானம் அறிந்த தனித்து மறைந்து வளர்மொழி வாழியவே. அடுத்தது பார்த்தோம்னா திக்குல எட்டும் சிதறி தக்க திகழம் தீம் தருகிற தீம் தருகிற தீம் தருகிற, பக்க மலைகள் உடைந்து வெள்ளம் பாயுது பாயுது பாயுது, தாம் தருகிற தாம் தருகிற தகி தகிதங்கிற தகிர தீம் தருகிற அண்டம், சாயுது 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 பேய் கொண்டு தக்கை அடிக்குது காற்று, தக்க தாம் தருகிற தாம் தருகிற தாம் தருகிற தாம் தருகிற, நிலையாயும் வானத்து மீனாயும் காற்றாயும் நேர்பட வைத்தாங்கே குலாவும் அமுத குழம்பை குடித்தொரு கோல வெறியடைந்த முலாவும் மனசிறு புள்ளியென கெங்கெனும் ஓட்டி மகிழ்ந்திடும், பலாவின் கடைச்சொலை வண்டியில் ஒரு வண்டு பாடுவது வியப்போ, வள்ளுவன் தன்னை உலகினிலே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்திட தமிழ்நாடு, சுட்டும் விளைச்சுட தன்னம் கண்ணம் சூரியம் சென்றோடு வட்டர் சுழிவிளியும் கண்ணம் மானம் கருமை செல்லும் பட்டக்கருணியில புடவை பைத்த நவ்வாயிரம் நட்டு நடுச்சியில் தெரியும் நட்சத்திரங்களடி, பெண்ணுக்கு ஞானத்தை வைத்ததும் புவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளோ சிலர் மூடர் நல்ல மாதர் அறிவை கொடுத்த கண்கள் இரண்டினின் ஒன்றை குத்தி காட்சி கொடுத்திடலாமோ, பெண்கள் அறிவை வளர்த்தால் வையம் பேதமை அச்சிடும் கண்ணீர், வெட்டியடிக்குது மின்னல் கடல் வீரத்திரை கொண்டு விண்ணை பிடிக்குது காட்டியடிக்குது மேகம், கூக்கூ வென்று விண்ணை குடையுது காட்டு சட 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 பட்டா என்று தாளங்கள் கொட்டி கணக்கிது வானம், எட்டு திசையும் இளிய மழை எங்கம் வந்தடதா தம்பி வீரா, நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கிட புழுதியில் எறிவதென்றோ, சொல்லடி சிவசக்தி என சுடர்மிகும் அறிவும் படைத்துவிட வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே, காற்றுவா மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனதை மயிலுறும் கிஞ்ச இனிய வாசனையுடன் வா, இலைகளின் மீதும் நீரலைகளின் மீதும் உயர்ந்து மிகுந்து பிரயாண ரசத்தை எங்களுக்கு கொண்டு வா, காற்றே வா எமது உயிர் நெருப்பை நீடித்து நொல்லொளி தருமாறு, நன்றாக வீசு சக்தி குறைந்தது என அமைத்து விடாதே, பேய்போல் வீசு அதனை மடித்து விடாதே, மெதுவாக நல்ல நயத்துடன் நெடுங்கலாம் நின்று வீசி கொண்டிரு, உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம், உன்னை வழிபடுகிறோம். இதெல்லாம் பண்ணது வந்து பார்த்தோம்னா பாரதியார். நெக்ஸ்ட் வந்து பாரதிதாசனை பற்றி பார்க்கலாம். அதுக்கு இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.